குக்கு வித் கோமாளி சீசன் 5 ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வாரம் கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் ஆனால் போக போக ரொம்பவுமே சூப்பராக கான்செப்டெல்லாம் கொண்டு போகிறாங்கங்க. ஸோ கடந்த 2 வாரமுமே அதாவது ராதா மேடம் வந்ததுலேருந்தே குக்கு வித் கோமாளி வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளும் ரொம்பவுமே சூப்பராக போய்கிட்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த சீசனில் ரொம்பவுமே வித்தியாசமாக இந்த வாரம் தேர்தல் கச்சேரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து இருக்கிற 2 செஃப்பையும் 2 டீமாக பிரித்து செஃப் தாமு சார் டீம் ஒன்றும் ரெங்கராஜ் மாதம்பட்டி ரெங்கராஜ் சாரோட டீம் ஒன்றும் பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம செஃப் தாமு சாரோட டீமில் 4 குக்கும் அதே மாதிரி செஃப் ரெங்கராஜ் அவங்க டீமில் ஒரு 5 பேரும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களோட டிஷ் அதாவது இவங்களே முதல்ல சமைச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி ஒரு ரீக்ரியேஷன் தான் பண்ணணும். ஸோ அதில் எந்த டீம் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கொண்டு போயிருக்கிறாங்க. இது வந்து ஒரு தேர்தல் கச்சேரி அப்படிங்கிறதுனால இன்ட்ரன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அது சம்மந்தமாக தான் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்பவுமே ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.